சர்வதேச பட விழாவில் திரையிடப்படும் விஜய் சேதுபதியின் சூப்பர் டீலக்ஸ். விஜய் சேதுபதி திருநங்கையாக நடித்த சூப்பர் டீலக்ஸ் படம் கடந்த மார்ச் மாதம் திரைக்கு வந்து ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றது. இந்த நிலையில் சூப்பர் டீலக்ஸ் படத்துக்கு தற்போது சர்வதேச அங்கீகாரம் கிடைத்துள்ளது. கனடாவில் உள்ள மோன்ட்ரியல் நகரில் நடைபெறவுள்ள சர்வதேச பட விழாவில் திரையிட சூப்பர் டீலக்ஸ் படம் தேர்வாகியுள்ளது. 16 வயது ஜெயலலிதாவாக மாறும் கங்கனா ரனாவ். டைரக்டர் விஜய் அளித்த பேட்டியில் ஜெயலலிதா வாழ்க்கையை மடமாக்கும் வேலைகள் தொடங்கி உள்ளன என்றும், ஜெயலலிதா வேடத்தில் கங்கனா ரனாவ் பொருத்தமாக இருப்பார் என்றும், இளம் வயது ஜெயலலிதா வேடத்துக்காக எடையை குறைத்தும் பிறகு கூட்டியும் கங்கனா ரனாவ் நடித்துள்ளார் என கூறினார். மீண்டும் இளையராஜாவின் இசையில் எஸ்பிபி பாடல் பதிவு. விஜய் ஆண்டனி நடித்து வரும் இந்த தமிழரசன் படத்திற்கு இசைஞானி இளையராஜா இசையமைக்கிறார். காப்புரிமை பிரச்சினை காரணமாக இளையராஜா எஸ்பிபி இடையே மனஸ்தாபம் ஏற்பட்ட நிலையில் தற்போது இளையராஜா இசையில் எஸ்பிபி பாடவிருப்பது இசை ரசிகர்களுக்கு கண்டிப்பாக விருந்தாக அமையும். ஐயோ, கீர்த்தி சுரேஷா இது! ரசிகர்கள் வேதனை. நடிகை கீர்த்தி சுரேஷ் தற்போது பாலிவுட் படம் ஒன்றில் நடித்து வருகிறார். அதற்காக தனது எடையை குறைத்து புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார். இந்த படத்திற்காக தன் உடல் எடையை முழுவதையும் குறைத்து செம்ம ஸ்லிம்மாக கீர்த்தி சுரேஷ் ஜிம்மில் இருந்து வெளியிட்ட புகைப்படம் ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நடிகர் சங்க தேர்தல். நாசரை போட்டியின்றி தலைவராக முயற்சி. தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு அடுத்த மாதம் June 23 தேர்தல் நடைபெறும் என்று அறிவித்துள்ளனர். தலைவர் பதவிக்கு நடிகர் நாசர் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து நிற்க யாரும் விரும்பவில்லை, எனவே போட்டியின்றி தேர்வாக வாய்ப்புள்ளது என்று கூறப்படுகிறது. இந்தியாவின் முதல் பெண் நிதி அமைச்சருக்கு பிரபல நடிகை பாராட்டு. இந்தியாவின் முதல் பெண் நிதி அமைச்சராக நேற்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார். இந்நிலையில் பிரபல நடிகையும் காங்கிரஸ் கட்சியின் பிரமுகருமான ரம்யா நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு தனது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார். அஜித்துக்கு அரசியல் ஆசை இல்லை. ரங்கராஜ் பாண்டே விளக்கம். அஜித்துக்கு அரசியல் பார்வை மட்டுமே இருப்பதாகவும் அரசியல் ஆசை இல்லை என்றும் ரங்கராஜ் பாண்டே தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், ஒரு சாதாரண குடிமகனை போலவே அஜித் அரசின் செயல்பாடுகளை கூர்ந்து கவனித்து வருகிறார். மேலும் ஒரு விஷயத்தை செய்யாமல் போனாலும் கூட பரவாயில்லை, தவறாக செய்துவிடக் கூடாது என்பதுதான் அஜித்தின் முக்கிய கொள்கை என்று அவர் கூறுகிறார். 100 நாள் சவால் விடும் காஜல் அகர்வால். காஜல் அகர்வால் கைவசம் படங்கள் ஏதுமில்லாத நிலையில் அவர் சமூக வலைதளத்தில் 100 நாள் உடற்பயிற்சி சவாலை ஏற்றிருக்கிறார். தொடர்ந்து 100 நாட்கள் உடற்பயிற்சி செய்யும் சவால் ஒன்று இணையதளத்தில் ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கிறது. இந்த சவாலை காஜல் அகர்வால் ஏற்றிருக்கிறார். விஜயின் தளபதி 64வது படத்தின் இயக்குனர் இவரா. விஜயின் தளபதி 64வது படம் குறித்து எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது. விஜயின் அடுத்த படத்தை இயக்கும் இயக்குநர்களின் பட்டியலில் பல பெயர்களை அடிபட்ட நிலையில் விஜய் லோகேஷ் கனகராஜுடன் இணைவது உறுதியாகி இருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன. நடிகை மீரா மிதுனி மிஸ் சவுத் இந்தியா. அழகி பட்டம் பறிப்பு. தான் அசைந்த கூட்டம், எட்டு தோட்டாக்கள் ஆகிய படங்களில் நடித்திருந்த மீரா மிதுன் 2016 மிஸ் தென் இந்தியா என்ற பட்டத்தை வென்றார். தாம் தனியாக அழகி போட்டி நடத்த அனுமதி பெற்றுள்ளதாகவும், அதன் காரணமாக தொழிலில் போட்டியால் சிலர் தமக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் குற்றச்சாட்டியிருந்தார். இதைத் தொடர்ந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த மிஸ் தென் இந்தியா பட்டத்தை பறிப்பதாக அந்த அமைப்பு அறிவித்துள்ளது. பாபரெட் பை தினசக்தி நாளிதழ். நன்றி, வணக்கம்.